மதுரை மாவட்டத்தில் அதிமுகவில் பல்வேறு மூத்த தலைவர்கள் இருக்கும்போது வேட்பாளராக உங்களை தேர்வு செய்வதற்கு என்ன காரணம்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கான போட்டி தான், அதிமுகவை திமுகவாட்டுறேன். கடந்த முறை மக்கள் வந்து திமுகவோட போய் வாக்குறுதிகளை நம்பி வாக்களிச்சுட்டாங்க, இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. குறுகிய காலங்களில் எதுக்கு இந்த ஐந்து கட்சிகள் மாற்றம் கேட்டு இழந்த இடத்தை அதிமுக மீண்டும் திரும்ப பெறுமா? இல்லை, இழந்தது அப்படின்றதே நான் ஏற்றுக்கிறேன். என்னை கேட்டால் எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு மூணு புயல் அடிக்கிற காலம் இருக்கல. நிறைய திட்டங்கள் வந்து பூமி பூஜையோடு அப்படி இருக்குது, நடக்கலை, நடைபெறலை அப்படின்றாங்க. அப்போ அந்த செங்கலை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். நீட் ஒழியுமா ஒழியாதா? இப்போ நீட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால் பாஜக வந்து தமிழ்நாட்டில் அந்த வண்டி இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலைன்னு நினைக்கிறேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தென் மாநிலங்களில் வந்து அதிமுக ஒரு வரலாற்று காணாத ஒரு தோல்வியை தழுவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார். உங்களுடைய பார்வை இன்றைக்கும் துறை வைப்போ அழுக வச்சுக்கிட்டு இருக்காங்க, ரேகிங் பண்ணுறாங்க, காலேஜ் ரேகிங் மாதிரி பண்ணி அழுது வாங்கிட்டு இருக்கார். சுயமுறையை இழந்து அந்த கூட்டணியில் இருந்து அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? அதிமுக எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும்? 40 நமதே அப்படின்றத தாண்டி உண்மையான கள நிலவரம். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல். மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091-990-816-585-6. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் சிறப்பு விருந்தினர் ஒரு மருத்துவர், ஒரு சமூக செயற்பாட்டாளர், ஏன் ஒரு நடிகரும் கூட. ஆம், மதுரை மக்களவையின் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவருடன் தான் இன்றைய நேர்காணல். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, நேரடியாக அவரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவை பொறுத்தவரை மதுரை மாநகரம் என்பது மிக முக்கியமான ஒரு மாவட்டம், ஒரு மிக முக்கியமான ஒரு மக்களவை தொகுதி. இந்த மதுரை மாவட்டத்தில் அதிமுகவில் பல்வேறு மூத்த தலைவர்கள் இருக்கும்போது வேட்பாளராக உங்களை தேர்வு செய்வதற்கு என்ன காரணம்? இல்லை, இது வந்து தேர்தல்ன்றது ஒரு போருக்கு நிகரான ஒன்று, அதனால் யாரை கேண்டிடேட்டை போடணும் அப்படின்றது தலைமை முடிவு எடுப்பாங்க. இங்கே நம்ம 72 பேர் ஆக்சுவலாக நாங்கள் மனு செய்திருந்தோம். அதில் தேர்தல் குழு வந்து பரிசீலனை பண்ணி டாக்டர் சரவணனுக்கு வந்து தனிப்பட்ட, அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார், அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது. கட்சி 6 முறை ஆட்சி பண்ண கட்சி, அதிக தொண்டர் பலம் கொண்ட கட்சி அதிமுக. இப்போ இதெல்லாம் சேர்த்து வரும்பொழுது எல்லாம் ப்ளஸ்ஸாக வரும் அப்படின்னு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், மதுரை மாநகருக்கு உள்ள முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள், மதுரை புறநகரில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் முன்னாள் மேயர் திரு ராஜன் செல்லப்பா அவர்கள், இன்னும் வந்து மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்களோட பரிந்துரையின் பேரில் தலைமை எடுத்திருக்கக்கூடிய சர்வே, கீழே தொண்டர்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் கேட்டு அந்த அடிப்படையில் என்னை தேர்வு செய்திருந்தாங்க. இப்போது அரசியலில் நீங்கள் கால் பதிச்சு ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே பல்வேறு அரசியல் கட்சி தளங்களில் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக அதிமுகவில் ஆரம்பித்து பாஜக, திமுக, மீண்டும் பாஜகன்னு இப்போது அதிமுகவில் வந்து இணைஞ்சு வேட்பாளராகவும் தற்போது போட்டியில் இருக்கீங்க. குறுகிய காலங்களில் எதுக்கு இந்த ஐந்து கட்சிகள் மாற்றம் ஏன்? நான் அடிப்படையில் ஒரு மருத்துவர், சமூக செயற்பாட்டாளர், அதுதான் என்னோடய மெயினான பேஸ் எனக்கு. ஸோ எனக்கு வந்து மக்களுக்கு இது சேவை பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அந்த வகையில் நான் சில இயக்கங்களில் நல்லா இருக்குமோன்னு நினச்சி நம்பி நான் உள்ளே போகிறேன். பட் அங்கே எனக்கான சுயமரியாதைக்கான இலக்கும் வருகிறது, செயல்படக்கூடிய தன்மை இது வாய்ப்புகளும் வந்து அங்கே கீழ் லெவலில் இருக்கக்கூடிய அரசியல் உள்குத்துகளால் மறுக்கப்படுகிறது. அதனால் நான் வெளியே வந்துடுறேன். இது அதிமுகன்றது சாமானிய மக்களுக்கான ஒரு இயக்கம், புரட்சித் தலைவர்களை தொடங்கி அவர் மேலில் உள்ள விசுவாசம், புரட்சியில் அம்மா மேல உள்ள விசுவாசம் கொண்ட தொண்டர்கள் நிறைந்த ஒரு இயக்கம். இங்கே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அவங்களும் என்கிட்ட ரொம்ப நெருங்கிய நல்ல ஒரு பிரியமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலையும் நான் வந்து இப்போ வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறேன். அதனால் என்னுடையது சுயமரியாதைக்காக நான் இந்த இயக்கத்தை மாறி இருக்கிறேன். நீங்கள் பொதுவாக மக்கள்கிட்டையும் வெளியே கேட்டு பார்க்கலாம், மாற்றுக்கட்சியில் எனக்கு பழக்கமானவங்களும் இருக்காங்க. நீங்கள் போய் விசாரித்து பார்த்தா கூட டாக்டர் வந்து சம்பாதிக்கிறதுக்காகவோ பெரிய சுயலாபத்துக்காக அவர் போகலை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். மதுரை மக்கள் என்ன நம்புகிறாங்க, எனக்கு 20-30 வருஷமாக தொடர்ச்சியாக மக்களுக்கான சேவை,
தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வெற்றி தோல்வியை தாண்டி பல விமர்சனங்களை தாண்டி அவர் வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு பப்ளிக் லைஃப்பில் அப்படின்றது. என்னோடது நான் அடிப்படையாக ஒரு கிராம பின்புலத்திலேருந்து வந்த ஒருத்தர். என்னோடய பெற்றோர்கள்லாம் கிராமங்கள்லேருந்து வந்து ஏதோ அவங்க அந்த நேரத்தில் ஒரு அரசு கல்வி அரசு வேலைன்னு வந்தனால மதுரைக்கு வர்றாங்க. இங்கே பிள்ளைகளை எங்களை ஃபுல்லாக மருத்துவராக மாற்றுறாங்க, நாங்கள் படிக்கிறோம், அதனால் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு உணர்வு தான் அது. இன்னும் பார்த்தா நம்முடைய புரட்சி தலைவர் அவருடைய குணம் என்ன, வள்ளல் குணம் தானே, மக்கள் திலகம். அதனால் வந்து அந்த மாதிரி எனக்கு மக்களுக்கு செய்யணும்னு ஒரு ஆசை. அந்த அடிப்படையில் தான் நான் அரசியலுக்குள்ளேயே நான் வர்றேன். நான் இப்போ ரொம்ப வெரி கம்ஃபர்டபுளாக நான் இப்போ வந்து அதிமுகவில் என்னால் ட்ராவல் பண்ண முடியுது. மக்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நீங்கள் இப்போ வெளியே போய் தேர்தல் களத்தில் மக்களோட கருத்து கேட்டால் கூட சொல்லுவாங்க அதிமுக ரேக்கம்ன்றது பெரிய பலம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கான போட்டி தான் அதிமுகவா திமுகவான்றதான். கடந்த முறை மக்கள் வந்து திமுகவோட போய் வாக்குறதுகள் நம்பி வாக்களிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் வந்து எடப்பாடி ஐயா தலைமையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அதிமுக கூட்டணி வந்து நிச்சயமாக ஒரு பலமான ஒரு கூட்டணியாக, வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக, வெற்றி பிரகாசமான உள்ள தொகுதியில் மதுரை இருக்கிறது. இப்போ நாங்கள் உங்கள் அலுவலகத்தை தேடும்போது டாக்டர் சரணுடைய அலுவலகம் எது அப்படின்னு கேட்கும்போது மக்கள்லாம் 5 ரூபா டாக்டரா, அதுவும் அங்கே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன 5 ரூபா டாக்டர்? நான் 92 என்னோடய ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன். காலேஜ் முடித்த பிறகு நான் முத முத ஆரம்பித்த அந்த ஃபீஸ் வந்து 5 ரூபா தான். அதுக்கே இன்ஜெக்ஷன் போட்டு மருந்துகள்லாம் கொடுப்பேன். அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் கூட பெரிய ஹீரோட படம்லாம் வந்தது, 5 ரூபா டாக்டர்னு பேசப்பட்டது. நான் வந்து இதை வந்து 1992 நான் 5 ரூபா டாக்டர். இப்போ இத்தனை வருஷத்தில் இந்த 25 வருஷத்தில் நான் வந்து இப்போ தான் ஒரு 50 ரூபா டாக்டராக இருக்கிறேன். அந்த சர்வீஸ் அப்படியே தொடருது. உங்கள் சமூக செயற்பாட்டுக்கான காரணம் என்ன? உங்கள் அரசியல் பின்புலம் ஓகே, உங்கள் குடும்ப பின்னணி என்ன? சமூகத்தில் நாங்கள் நம்ம இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கான உந்துதல் இது? பேசிக்காக எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். பாண்டியன் சொல்லி மதுரை கலெக்டரேட்டில் வந்து ஒரு பெரிய கிராமத்திலேருந்து வந்து அவருடைய தந்தையாரை சிறு வயதிலே இழந்துடுறாரு. இவரை செல்ஃப் மோல்டடாக ஒரு ஹானஸ்டான ஒரு ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணி டிஆர் வரைக்கும் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அவர் ஊட்டி அந்த பண்புகள் இருக்குது. யாருக்கும் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை. என்னுடைய தாயார் வந்து அங்கம்மாலும் அவங்க வந்து டீச்சராக தொடங்கி கெச்சம் வரைக்கும் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. அவங்களும் கிராம பின்புலத்துலேருந்து வந்த ஒருத்தர். அப்போ இதனால் எனக்கு இந்த எளிய மக்களோட வழி எனக்கு புரியும், எனக்கு தெரியுது அந்த வழி. அதனால் ஒரு மருத்துவராக வந்துடும் எனக்கு ஒரு அளவுக்கு நம்மளால் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம வந்து திருப்பி மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு அடிப்படை. இப்போ பொதுவாக ஒரு கிராமங்களில் சொல்லுவாங்க டீச்சரோட பையன் வந்து மக்காக தான் இருப்பான் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தலைமை ஆசிரியை அவர்களுடைய ஒரு மகன், மருத்துவராக இருக்கீங்க, சமூக செயற்பாட்டாளர், தொடர்ந்து நடிப்பு துறை என பல துறைகளில் கால் பதிச்சிருக்கீங்க. எப்படி சினிமா ஓகே, அதாவது அரசியல் ஓகே, மருத்துவம் ஓகே, இதற்கு இடைப்பட்ட காலத்தில் சினிமா துறையில் அந்த ஆர்வம் எப்படி உங்களுக்கு? இதுவே ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறது டீச்சர் ஃபில்ல மக்குன்னு சொல்கிறது. அடிப்படை என்ன காரணமாக இருக்கலாம்னா முழுவதும் அவங்க கவனம் வந்து ஸ்கூலுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸாக மற்ற மாணவர்களை கவனிக்கிறதுனால வீட்டை கவனிக்க முடியாமல் போயிடுற ஒரு அடிப்படையில் சொல்லியிருப்பாங்கள இருக்கும். மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸோட பிள்ளைகள் இப்போ எல்லாமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நல்லா படித்து மக்கள்கிட்ட ஒரு இது வந்துருச்சு இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாடே வந்து இப்போ வந்து கல்வியில் நம்ம ஒரு முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதனால் அதில் ஒன்றும் இல்லை. இந்த சினிமான்றது இப்படி தான் நம்ம அப்படியே ஒரு பொது வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும் பொழுது வரக்கூடிய ஒன்று ரெண்டு புதுசாக வரக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் பொழுது என்னைய ஒருத்தர் ஹென்ரி ஜோசப்னு ஒரு தம்பி, மதுரைக்கார தம்பி, வந்து அணுகி என்ன பண்ணுறாரு, யூச்சுவலாக இது பண்ணுவாங்களே ஒரு ஐஸ் வைக்கிற வேலை தான், டாக்டர் நீங்கள் ரொம்ப எங்காக இருக்கீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணுறது. அப்படியே கொஞ்சம் வலுக்கட்டாயமாக இப்போ நடிப்பு துறையில் தள்ளப்பட்டீங்களா? ஆமாம், எல்லாமே அப்படித்தான். அரசியலுமே வலுக்கட்டாயமாக தான் வருகிறது. ஆமாம், அப்படியே ஒரு மாறுது, அப்படியே ஒரு சூழ்நிலை மாறி. பட் ஏதோ எந்த இடத்துலையும் வந்து நான் வந்து மக்களுக்கு சேவை செய்கிற இதுலேருந்து நான் தவறலை. முடிந்த அளவுக்கு சேவையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னோடய மெயினான குறிக்கோள் அதை வச்சு தான் இப்போ நான் சேர்ந்திருக்க இயக்கம் அதிமுக எனக்கு அதிகமான. இப்போ இப்போ மற்றதை ட்ராவல் பண்ண இருக்கும்போது இந்த வித்தியாசத்தை நல்லா உணர முடிகிறது. இதெல்லாம் இப்போது மதுரை மாநகரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அதிமுகவினுடைய ஒரு கோட்டையாகவே இருந்தது. அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக அந்த இடத்தை வந்து இழக்குது. இப்போ மீண்டும் 2024 உங்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இழந்த இடத்தை அதிமுக மீண்டும் திரும்ப பெறுமா? இல்லை, இழந்தது அப்படின்றதே நான் ஏற்றுக்கறல. ஏன்னு கேட்டால் எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு புயல் அடிக்கிற காலம் இருக்கல. அம்மா மறைவுக்கு பிறகு 15 நாள் இந்த அரசு நீடிக்குமா, 3 மாதம் நீடிக்குமான்னு எல்லாம் விவாதம் பண்ணும் பொழுது 4.5 ஆண்டு காலம் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை தந்தார் எடப்பாடியார். அதுக்கு இப்போ நம்ம அது சாட்சியை எடுத்துக்கிறோம்னா இப்போ ரீட்ரெஸ்பெக்டாக பார்க்கல. இப்போ இந்த 3 வருஷம் திமுக ஆட்சியை மக்கள் விமர்சனம் பண்ணும் பொழுது
எடப்பாடி ரொம்ப நல்லா பண்ணாரியா அப்படிதான் இப்போ டீ கடையில் கூட பேசிக்கிறாங்க. அது ஒரு காரணம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அலை இப்போ வந்து தமிழகத்தில் வீச ஆரம்பிச்சிட்டது. எலெக்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது அதிமுக எங்கே என்று கேட்ட ஊடகங்கள் நடுவில் வந்து அதிமுக திமுகவும் சரிசமமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்க்கல அதிமுக வந்து இப்போ முன்னாடி போயிடுச்சு, முன்னிலை வகிக்கிறது அந்த மாதிரி. அதனால் வந்து இது செல்வாக்கு இழக்கவில்லை. அந்த உள்ள சின்ன சின்ன இதுகள் வரக்கூடியது இப்போ வந்து இரட்டை இலை சின்னம் தான் மெயினானது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதிகமான மக்கள்கிட்ட சென்றடைந்த ஒரு சின்னம் அது. அதை தாண்டி இப்போ ஒற்றை தலைமையாக எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ கட்சியை வழிநடத்துகிறார். இந்த முறை மும்முனை போட்டி நிலவுது. கடந்த முறை பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தபோது வெறும் இரண்டு முனை போட்டிகள் தான் இருந்தது. இந்த முறை திமுக அதிமுக பாஜக தொடர்ந்து நான்காவது முனையில் நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி நிலவுது. அதனால இந்த களம் வந்து மிகவும் ஒரு சவாலான களம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜனநாயக முறையில் பார்த்தீங்கன்னா யாருனாலும் போட்டி போடலாம், அந்த வகையில் போடுறாங்க. தவிர மெயினாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இதுதான் உறுதியாக கேள்வியாக இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொண்டர் பலம் இல்லை. அதுவும் தமிழகத்தில் குறிப்பாக வந்து மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் பாஜக வந்து இன்னும் பல வருடங்களுக்கு கால் ஊன்றுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க போட்டியிலேயே இல்லை. இப்போ பாஜகவில் வந்து தொண்டர் பலமே இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் இரண்டாம் இடம் வரை கைப்பற்றும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஊடகங்கள்னால கட்டமைக்கப்படுற ஒன்று தான், கருத்து திணிப்பு தான் அது. அவங்க சென்ட்ரல் இருக்கிறனால அவங்க ஒரு வகையில் ஊடகங்களை இது பண்ணி பணிய வைக்கிறாங்க. அது அதுதான் நடந்திருக்கிறது. கள நிலவரம் அப்படி இல்லை. நீங்களே இப்போ கூட வெளியே போய் சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயிக்கிறாரா ரைட்டர் ஜெயிக்க போகிறாரா, இதுதான் பேச்சு. ரைட்டருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, எழுத்தாளருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அடிப்படை மக்களுடைய குற்றச்சாட்டு அவரை வந்து நன்றி சொல்லக்கூட வரலை, எங்களை சந்திக்கவே இல்லை. நான்கு ஆண்டு காலம் அவர் அங்கே கண்ணில் பார்க்கல. இப்போ தான் வந்து அங்கங்கே ஒரு லைட்டு கம்பம் ஒரு பஸ் ஸ்டாப்புன்னு போட்டு அதுவே வந்து ஒரு தரம் குறைந்த ஒரு பஸ் ஸ்டாப்புகளாக இதுதான் இன்றைக்கி அவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால் நிறைய இடங்களில் அவர் போகிற இடங்கள் கடுமையான எதிர்ப்பை சந்திக்கிறார். கிராமப்புறங்களில் அவர் நுழைய முடியல. என்ன செஞ்சுருக்கீங்க, திரும்ப வாக்கு கேட்டு வரீங்கன்னு சொல்லி, எப்படி ஆங்கிலேயர் காலத்தில் குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு வாய்ப்பு ஊட்டு சட்டம் போட்டாங்களோ அந்த மாதிரி அவருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு ஊட்டு சட்டம். எந்த இடத்துலையுமே அவர் அதிகமாக திமுகவினர் அவர் பேச விடுறதே இல்லை. பேசினா பிரச்சனை வந்துடும்ன்றனால கும்பிட்டுக்கிட்டே வாங்க அப்படின்ற மாதிரி லெவலில் இருக்குது. திமுகவினரே அவருக்கு சீட்டு கொடுத்ததை வந்து விரும்பவில்லை. ஈவன் கம்யூனிஸ்ட் இருக்கவங்களே வந்து அவருக்கு மீண்டும் ஒரு முறை சீட்டு கொடுத்து விமர்சிக்கிறீங்க. அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்யூனிஸ்ட்வாதி அப்படின்னு விமர்சிக்கிறீங்களே? ஆமாம், அவருடைய செயல்பாடு அப்படி இருக்கல. கம்யூனிஸ்டோட மெயினான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்கை வந்து தொழிலாளர் நலன். இப்போ தொழிலாளர் வேலையை வந்து இப்போ 12 மணி நேரம் வேலையை மாற்றுறதுக்கானதெல்லாம் பண்ணி தமிழக அரசு கூட அதை இது பண்ணாங்க, சட்டமன்றத்தில் கொண்டு வந்து பண்ணாங்க. அப்போ அதை எதிர்த்து குரல் கொடுக்காத ஒரு பொது உடைமை இயக்கமாக தமிழ்நாட்டில் விலை போயிருக்கிறது. ஒரு சீட்டுக்காக விலை போயிருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இப்போ வந்து போதை மாநிலமாக மாற்றக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. அது திமுகவோட சேர்ந்த அயலக அணியோட மாவட்ட செயலாளரே அந்த 1000 கோடிக்கான கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார், மூளையாக செயல்பட்டிருக்கிறார். மதுரையில் ரயில்வே நிலையங்களில் வந்து கண்டெடுக்கப்படுகிறது, 1000 கோடிக்கான போதைப் பொருள் கண்டெடுக்கப்படுகிறது. இவர் வந்து வெங்கடேசன் எம்பி அவர்கள் மதுரையில் எந்த ட்ரெயின் ஓடுனாலும் அது வந்து அவர் லெட்டர் எழுதின பிறகு தான் மோடி ட்ரெயினை விட்டாருன்னு அவர் எல்லாத்துக்குமே காப்பி ரைட். எழுத்தாளர் இருக்கிறதுனால அவருக்கான உரிமையே இருக்குல்ல சார், ஏன்னா அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். ஆமாம், அப்போ அதில் அவருடைய பங்களிப்பு இருக்குல்ல. இது மத்திய அரசுக்கான ஒரு திட்டம் தானே, ரயில்வேன்றது மத்திய அரசுக்கான ஒரு திட்டம். கோரிக்கை வைக்கலாம். இவர் நாடாளுமன்றத்தில் பேசுனதை எடுத்து பார்த்தீங்கனாலே தமிழுக்காக பேசுன மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவார். ஒன்று, ரெண்டாவது மோடி ஒழுகைன்னு சொல்லி ஃபாசிஸ்டுக்கு எதிரான ஒரு பிம்பம். இது எல்லாமே எது மீடியா அட்டென்ஷன் பெறுமோ அதை மட்டும்தான் இவர் வந்து மெயினாக வந்து பாராளுமன்றத்தில் அட்ரஸ் பண்ணுறார். 3 ஆண்டு காலம் திமுக மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது. இப்போ வரைக்கும் உதயநிதி கையில் சிங்கலை வச்சுட்டு அதிமுக அடிக்கல் நாட்டிய சிங்கல்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்காரு. அது வந்து சரிதானா? தவறு சொல்கிறேன். ஏன்னா இப்போ மத்திய அரசை வந்து வலுவாக நாங்கள் வந்து 21 நாள் பாராளுமன்றத்தை முடக்கி காவேரி உரிமை பெற்றுக் கொடுத்தது அதிமுக எம்பிக்கள் இருக்க அந்த காலத்தில் அம்மாவின் அரசு. இப்போ இன்றைக்கி இவங்க அந்த 3 வருஷம் நேரம் இவங்க அந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கணும் மத்திய அரசுக்கு. இவங்க இங்கே வந்து மொதல் வந்து கருப்பு பலன் விட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது. இப்போ ஆளுங்கட்சியை வந்தோன்னே கேலோ இந்தியா, ஹிந்தி கேலோ இந்தியாவுக்கு இப்போ போய் பிரதமரை இங்கே வரவேற்று கூப்பிட்டு வர்றாங்க. அதனால் வந்து இவங்க அரசியல் செய்கிறார்கள். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதனால் இப்போ எதிர்த்தவங்க இப்போ ஹிந்திக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாமே ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது. அதனால் இது வந்து ஒரு போலியான ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் செய்கிறாங்க. வெங்கடேசன் அவர்கள் என்ன பண்ணுவார், ரயில்வேயெல்லாம் எப்படியுமே ஆங்கிலத்தில் இருக்கோ ஹிந்தியில் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லா மாநிலத்திலேருந்து வர்றாங்க, ஆன்மீக சுற்றுலாலாம் வர்றாங்க. அப்போ வந்து வருது அதை வந்து
ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி கொண்டு போகிறாரு. என்ன சொல்ல போனால் கீழடிக்கு வந்து முழு காப்பி ரைட் அவர் எடுத்துக்கிற பார்க்குறாரு. கீழடியை உலகத்துக்கே கொண்டு வந்து சேர்த்தது வந்து பாலசுப்ரமணியன் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர். அங்கே டீச்சரை வேலை பார்க்குறாரு, ஹெச்எம் ஆகிறாரு. அவர் தான் முத முத போய் தொல்லியல் துறை கதவை தட்டுறாரு. 1974 போய் தட்டுறாரு. இப்படி வந்து கீழடியில் ஒரு நாகரிகம் புதைந்திருக்கு, கண்டுபிடிக்கணும்ன்றாரு. நம்ம பல்வேறு கட்டங்களை தாண்டி அதிமுக அரசு, அம்மாவின் அரசு, எடப்பாடியை தான் 22 ஏக்கர் இடத்தை ஒதுக்கி முதல் கட்ட அகழ்வராய்ச்சி தொடங்கப்படுகிறது. அப்போ இதுக்கான கிரெடிட் யாருக்கு போகணும்? ஒன்று வந்து பாலசுப்ரமணியன் சாருக்கு போகணும், ரெண்டாவது அதிமுக அரசு எடப்பாடி அரசுக்கு போகணுது. இவர் வந்து இவரோட இது மாதிரி கீழடி நாயகன் அப்படின்னு போட்டுக்கிறார். அப்போ வந்து இவருக்கான ஒரு டீம் வச்சு இவர் வந்து இதில் வந்து ஊடகங்கள் இதில் நம்ம வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு எக்ஸ் தளத்தில் இவர் வந்து கருத்தை பதிவு பண்ணுறது ஒரு ஒரு விளம்பரமாக பண்ணிக்கிறார். ஒரு எம்பிக்கு வந்து என்ன இருக்குன்னா 17 இப்போ 25 கூட தான் செலவழிக்க முடியும். எம்பி அடுத்த கேள்வியா இருந்தது. ஆக்சுவலா இப்போ ஆர்டிஐ மூலமா நீங்க ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமா வெளியே கொண்டு வரீங்க. ஒரு எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கொண்டு வரக்கூடிய நிதியை வந்து முழுமையா அவர் செலவழிக்கல. அவர் செலவழிச்ச பணமும் கூட முறையாக பயன்படுத்தப்படல. அதுக்கான பேருந்து நிலையமா கூட எல்லாம் ஒரு முறையா பயன்படுத்தப்படலன்னு சொன்னீங்க. எதுக்கு இந்த குற்றச்சாட்டு? இல்ல, மக்களுக்கு தெரியும்ல அவர் என்ன சொல்றாரு. அவர் ரொம்ப புனிதரா காமிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றார். ஆமா, அதனால வந்து மக்கள் அப்படின்னு நினச்சிருவாங்க. கம்யூனிசவாதியின் உடனே அவங்க வந்து ஏதோ நாட்டுக்காக மக்களோட மனநிலை இதுதான். எந்த அநியாயத்தையும் தட்டி கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒருவேளை மோகனையா காலத்தில், நன்மரணையா காலத்தில், சங்கரையா காலத்தில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது கிடையாது. ரெண்டு சீட்டுக்காக இவங்க வந்து அடிபணியக்கூடிய ஒரு இதுதான். அதனால தான் சொல்கிறோம் கார்பரேட் கம்யூனிஸ்ட். நான் நன்மரணையெல்லாம் பார்த்துருக்கேன். இதே இடத்துக்கெல்லாம் வந்திருக்கிறார். ஒரு ஜோல்னா போய் போட்டிருப்பார், ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குவார். ரொம்ப எளிய மனிதராக இருப்பார். அண்ணன் மோகன் வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஒரு பாயை எடுத்து விரிச்சு போடுவார், அதில் உட்காந்து பேசுவோம் நம்ம. இவர் வந்து 6000 ரூபா ஸ்கெட்சஸ் செருப்பு போடக்கூடிய வரவும் ஐஃபோன் ப்ரோ வச்சுக்கிறக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட்வாதியாக தான் இவர் இருக்கிறார். அதை வச்சு தான் சொல்கிறோம். இவர் வந்து கம்யூனிசம் வந்து சித்தாந்தம் வந்து பல இடங்களில் மறைகிறது. இவர் வந்து அதனால தான் இவர் கார்பரேட் கம்யூனிஸ்ட்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போது அவர் வந்து களத்துக்கு போக மாட்டுறாரு, அவர் வந்து ஒரு ட்விட்டர் அரசியல் மட்டும்தான் செய்கிறாரு அப்படிங்கிறீங்க. ட்விட்டருங்கிறது ஒரு வளர்ந்த டெக்னாலஜி தான் சார், அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. இல்லை, அரசியல் செய்யலாம். ஏன்னா அதை நோக்கி தான் இப்போ அரசியலே போய்கிட்டு இருக்கு. டிஜிட்டல் பாலிட்டிக்ஸை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அதில் தவறு இல்லை. அவரோட மக்கள்கிட்ட போகணும் இல்லையா? இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேயே தியரி இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அப்போ மக்கள்கிட்டே சென்றடையாத ஒரு அவங்க சந்திக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் அவர் செயல்பட்டுருக்கிறார். கடைசி 3 மாதம் தான் மக்கள்கிட்ட போகிறாரு. இப்போ நாங்கள் கேட்ட கேள்வியை ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு சொல்கிறோம். நான் 4.5 கோடி தான் பயன்படுத்தியிருக்கீங்க உங்கள் நிதியை, 17 கோடி பண்ணியிருந்துருக்கலாம், ஏன் மிச்சத்தை நீங்கள் பண்ணலன்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் வேலையெல்லாம் வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்குன்னு சொல்லி அவர் விளக்கம் ட்விட்டர் தான் பதில் சொல்கிறார். நாங்கள் சொல்கிறோம் அதை நாங்கள் தான் ஏற்கனவே பார்த்துட்டோம் ப்ராக்ரஸ்ன்னு. ஆனால் 2019 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு 16 வேலை வந்து இன்னும் 5 வருஷம் அப்படி நடக்கும். 1000 கோடி கட்டுற பாலத்தை அரசாங்கம் 9 மாதத்தில் கட்டி திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து 1 கோடி 2 கோடிக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த 16 வேலைன்றது எப்படி 5 வருஷமாக எப்படி முடக்கத்தில் இருக்கும்? உண்மையிலேயே அதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கிறது. மக்கள் சந்தேகத்தை எழுப்புறாங்க. எங்கிட்ட சில ரிப்போர்ட்டர்ஸ் சொன்னாங்க, நிறைய திட்டங்கள் வந்து பூமி பூஜையோடு அப்படியே இருக்குது, நடக்கலை, நடைபெறலை அப்படின்றாங்க. அப்போ அந்த செங்கலை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். அதுதான் இதுதாங்க, அவர்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை கேட்குறோம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் என்ன இந்த உதயநிதி சார் பழைய சிலபஸ் ஆயிடுச்சு செங்கல். இப்போ நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு செங்கலை கூட நகட்ட மாட்டோம்னு அவர் சொல்கிறதுக்காக தான் செங்கலை வச்சுருக்கிறதா இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நான் பைனாக்குள்ள தேடி பார்த்தேன்ல. ஆமாம், அப்போ தான் சொல்கிறேன். ஆறு அது எங்கே பார்த்தாலும் அதிமுக அரசில் செஞ்ச திட்டங்கள் தான் தெரியுது. மதுரையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலமாக இருக்குது. யார் ஏன் பாலத்தை போட்டதுன்னு பார்த்தா அதிமுக அரசு பீரியடாக இருக்குது. இங்கிட்டு பார்த்தா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது. யாருங்க கட்டினதுன்னா அதிமுக அரசு கட்டியிருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சைடு பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய வானளவே பில்டிங் ஜிஹெச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அதிமுக அரசு பண்ணியிருக்கு. தெப்பக்குளத்தில் என்ன போட்டு போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா தண்ணியை நிரப்பி போட்டு விட்டுக்கிட்டு இருக்கு. யார் பண்ணது? அதிமுக அரசு பண்ணியிருக்கு. கூட்டு குடிநீர் திட்டம் முல்லை பெரியவர்லேருந்து என்னங்க ரோட்டில் வர்றோம், பெரிய பெரிய பைப்பாக கிடக்கும், என்னங்க பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கேருந்து 1296 கோடியில் ஒரு திட்டம், எடப்பாடியில் அரசு அங்கேருந்து தண்ணி குழாய் கொண்டு வராங்க. இப்போ லேடிஸ்லாம் ரோட்டுக்கே வர வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளேயே பைப்பை தரும், தண்ணியை குடிச்சுக்கிறலாம் திட்டம். யாருங்க பண்ணது இவ்வளோ பெரிய திட்டத்தை? அதிமுக பண்ணியிருக்கு. முந்தி மாதிரி ஏப்ரல் மாதத்தில் தண்ணி கஷ்டமே வரலையேங்க, எப்படிங்க அது? ஒருவேளை 3 வருஷம் திமுக நாளையாங்க. இல்லை இல்லைங்க, குடிமராமத்து திட்டம் பண்ணாருங்க எடப்பாடி, அதனால நீர்நிலைகள் அந்த நேரம் நிறைஞ்சு இன்னைக்கு நிலத்தடி உயர்ந்திருக்குது. 7000 கோடிக்கான திட்டம் மதுரைக்கு வந்திருக்கு, அதிமுகவோட 10 ஆண்டு கால ஆட்சியில் வந்திருக்குது. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2-2, ஒன்று கலைஞர் நூலகம், இன்னொன்று கலைஞர் பெயரில் ஒரு ஜல்லிக்கட்டுக்கான மைதானம். ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பாரம்பரியமான விளையாட்டு, நம்ம ரத்தத்தில் ஊறின விளையாட்டு. இளைஞர்கள்லாம் தன்னெழுச்சியாக போராடி அதை உரிமையை திருப்ப மீட்டெடுத்தாங்க.
ஒரு வாடி வாசல் அமைப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம கற்பனையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாடி வாசல், முதல் வந்து கோயில் காளி அவுத்து விடுவாங்க சாமியை கும்பிட்டுட்டு, அடுத்த காளைகள் வரும், அதுக்கு இளைஞர்கள் அடக்குவாங்க. அந்த மாதிரி வந்து விவசாயத்துக்கு பயன்பட்ட காளைகளுக்கு வந்து அன்றைக்கி ஒரு கௌரவப்படுத்த அன்றைக்கி ஒரு அந்த மாதிரி பண்ணதை இன்றைக்கி வணிகம் நோக்கம் மாத்திர மாதிரி ஸ்பெயினில் பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு புல் ஃபைட்டு அந்த மாதிரி, இது வணிகம் நோக்கம் மாத்திர மாதிரி ஒரு அரங்கு அமைச்சு இது பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன? மக்களுக்கான அடிப்படை வசதிகள் பண்ணுறதுக்கான எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வந்து அக்கறை செலுத்தாமல் அந்த பணத்தை போய் இதில் அவங்க பண்ணக்கூடிய நோக்கம் என்ன? அதனால் ரெண்டே ரெண்டு திட்டம் தான், ஒரு நூலகம் ஒரு இது. ஆனால் நூலகத்தில் யார் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போன சுவர்கள் தான் இருக்கிறது. கட்டிய 6 மாதத்தில் தரம் குறைவாக செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கிறது. இப்போது சு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனை தாண்டி திமுக கூட்டணி என்பது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி, ஏன்னா அதிமுக கூட்டணி வந்து ஒரு குழப்பம் நிறைந்த கூட்டணி, தேர்தல் நேரங்களில் அதிமுக கூட்டணிக்கே வரல, அதனால் ஒரு குழப்பம் நிறைந்த கூட்டணியாகவே அதிமுக இருந்தது. ஆனால் திமுகவில் அப்படி இல்லை, கடந்த 2019 யார் யாருடன் நாங்கள் கூட்டணி வச்சோமோ அதே கூட்டணி பலத்தோடு தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம், அதனால் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது திமுக சொல்லக்கூடிய ஒன்று. ரெண்டு விஷயம் எடுத்து பார்க்கணும். 2014 மனு புரட்சிசெலி அம்மா என்ன பண்ணுறாங்க, தனியாள மோடியா லேடியான்னு கேட்டு நிற்கிறாங்க. இதே கூட்டணி 10 பேர் அந்த பக்கம் இருந்தாங்க, யார் ஜெயித்தாங்க இல்லையா? அதனால் தமிழ்நாடு மக்கள் வந்து அதை பார்க்குறதே கிடையாது. அதனால் அதிமுக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் திரும்ப பலமான இயக்கம்னு. திமுகவில் பூசல் இல்லையா என்ன? மதிமுகவை எடுத்து பாருங்கள், அந்த ஒரு சீட்டை வாங்கிறதுக்காக அவங்க அந்த கூட்டணியில் பட்ட பாடு கடைசி வரைக்கும். இன்றைக்கும் துறை வைக்கோ அழுகை வச்சுக்கிட்டு இருக்காங்க, ரேகிங் பண்ணுறாங்க, காலேஜ் ரேகிங் மாதிரி பண்ணி அழுது வாங்கிக்கிட்டு இருக்காரு. சுயமுறையை இழந்து அந்த கூட்டணியில் இருந்து அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க? அண்ணன் திருமாவளவன் எப்படி ஆரம்பித்தார், பொது தொகுதி 2 நிமிஷம் 4 தொகுதியும் ஆரம்பித்து கடைசி என்ன செஞ்சுருக்கிறாங்க? அவர் போகையில் மாண்புமிகு திமுக அமைச்சர் அவருக்கு என்ன சேர் கொடுத்தாரு? அதனால் வந்து எல்லா இதையும் சகிச்சுக்கிட்டு அரசியலில் சீட்டுக்காக ஒரு ஜெயிக்கணும் ஓட்டு அரசியலுக்காக அவங்க தான் இறங்கி போயிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் எத்தனை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போதை பழக்கத்துக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தாரா நம்ம எம்பி? இவர் மதுரை எம்பி வெங்கடேசன் கொடுத்தாரா, கம்யூனிஸ்ட் எம்பி கொடுத்தாரா? அதனால் வந்து இவங்க எல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி சுயநல நோக்கோடு இவங்க வந்து 2 சீட்டு 3 சீட்டுக்காக காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கிறாங்க. அதிமுக தனிப்பெரும் இயக்கமாக இந்த கூட்டணியிலே வராமல் இருந்தால் கூட தேர்தலை சந்திக்கிறதுக்கான முனைப்பாக 40 வேட்பாளரையும் தயார் பண்ணி வச்சுட்டார் எடப்பாடி அவர்கள். பாஜகவில் பார்த்தா எல்லாம் சிங்கிள் மேன் ஆர்மியாக இருப்பாங்க, அப்படி ஒத்தராக இருப்பாங்க. அதனால் பாஜக வந்து தமிழ்நாட்டில் அந்த வண்டி இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலைன்னு நினைக்கிறேன், மதுரையை பொறுத்த வரைக்கும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதிமுக என்பது மிக பலமாக மக்களோட செல்வாக்கு பெற்ற இயக்கமாக இருக்கிறது. நான் போகிற எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். ஆமாம், ரொம்ப சாமானிய தொண்டன், எளிய தொண்டன் ஓடி வந்து அவ்வளவு ஒரு உணர்ச்சிகரமாக புரட்சி தலைவர் பெயரையும் அம்மாவுடைய புரட்சி தலைவின்னு சொல்லி அவன் சால்வை போடும் பொழுது அவன் மனசில் இருக்கக்கூடிய அந்த வேகம், அந்த உணர்வு வந்து புரிகிறது. இதுவே வெங்கடேசன் அவர்கள் போகிற இடங்களில் நீங்களே சென்று பாருங்கள், அவங்களாம் வழியை கூப்பிட்டு வந்து 20-30 பேர் நிப்பாட்டி வச்சு அதுக்கு முதவே வந்து யார் எழுத்து கேள்வி கேட்டக்கூடாதுன்றனால முதவே ஒரு டீம் போய் சர்வே பண்ணி அப்படி ஆளெல்லாம் இப்படி சமாதானம் பண்ணி நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கு தான் கார்ப்பரேட் அரசியல் சொல்லி கார்ப்பரேட் அரசியல் அவர் அப்படி போவார். 4 பேரை பார்த்துட்டு எல்லா ஊருக்கும் வந்தோம் அப்படின்னு ஒரு கணக்கு காமிக்கிறதுக்காக உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உங்கள் பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே ஒரு மூத்த நிர்வாகிகள், 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள், ஒருத்தர் வந்து முன்னாள் மேயர். மிகப்பெரிய ஒரு பலத்தோடு தான் அதிமுக மதுரை மாநகரில் மதுரை மக்களவையில் களம் காணுது. உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது மக்கள்கிட்ட? ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் போகிற இடம் இல்லாமல் மாநகராக இருக்கட்டும் புறநகராக இருக்கட்டும் மக்கள் அதிகமான அளவில் கூடுறாங்க, எதிர்பார்த்ததை விட கூட்டம் கடுமையாக கூடுறாங்க. அப்போது வந்து நம்ம செய்திகளில் பார்க்கறது வந்து நிஜம் நினைக்கிறேன், அதிமுக அலை வீச தொடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம பத்திரிகையில் பார்க்கறது நிஜமாகத்தான் தெரிகிறது. எலெக்ஷன் தொடக்கத்தில் கூட அப்படி தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக வீட்டு மாடிகள்லேருந்து வெளியே எட்டி பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ரெட்டையிலே காமிக்கிறதுன்றது வரவேற்கிறது. டாக்டர் என்ற மக்கள் சேவகர் நிச்சயமாக இதில் வெற்றி. இப்போ மக்களிடையே எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய எம்பியை விட நான் ஏன் டாக்டர் சரவணனுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நம்ம மக்கள் வந்து சாமானிய மக்கள்னால அவங்க எதிர்பார்ப்பு ஒரு எம்பியாக இவர் போய் இன்டர்நேஷ்னல் மேட்டர்லாம் போய் பார்லிமெண்ட்டில் பேசணும்னுலாம் அவங்க எதிர்பார்க்கலை. ஆமாம், அதுவும் செய்ய போகிறோம், எம்பியை செய்ய போகிறோம். நம் நாட்டிற்காக தமிழ்நாட்டு உரிமை மீட்பதற்கான விஷயங்களை 133 வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறார் எங்கள் பொதுச் செயலர். அதை மீட்டெடுக்கிற நடவடிக்கையை நம்ம நிச்சயமாக செய்ய போகிறோம். அவங்க அதை தாண்டி அவர்களோடு இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு எம்பியை தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை யார் தீர்ப்பாங்க அப்படின்றத அவங்களோட முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தோம், அவர் எழுத்தாளர் செய்வார்னு நினச்சோம், பட் அவர் வந்து கதை எழுதினார், கதை விட்டுருக்காருன்னு இப்போ தெரியுது.
அப்போ நம்ம டாக்டர் நம்ம 30 வருஷமும் மதுரையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் ஜெயித்தாலும் தோத்தாலும் அன்றாட மக்கள்கிட்ட போய்கிட்டே இருக்கிறார், செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு மக்கள் மனநிலை இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இப்போ தென் மாநிலங்களில் வந்து அதிமுக ஒரு வரலாற்று காணாத ஒரு தோல்வியை தழுவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார். அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? அண்ணாமலை சார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். வந்ததுலேருந்து அவர் செயல்பாடை பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரை பார்த்துமே கோபமாக பேசுவார். அவரோடது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் பேப்பரில் பேசப்படுற இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலை தான் தெரிகிறது. இப்போ என்ன பண்ணுறாரு, கோவையில் வந்து இன்னைக்கு தோக்கடிச்சிருவாங்கன்னு முதவே அவர் வந்து அடுத்தாள் மேலே பழி போட ஆரம்பிக்கிறார். அவர் தோக்க போகிற உறுதியாயிட்டனால அவர் பழி போடுகிறார். அவர் அதனால் அவர் பேச்சை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர் பேப்பர் மீடியாவில் பேசுவார், அதை தாண்டி வந்து கிரவுண்ட் லெவலில் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை, தொண்டர் பலம் இல்லாத ஒரு இயக்கம். நட்சத்திர வேட்பாளர்கள் கொண்ட ஒரு கட்சி என்பது பாஜக அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இது வந்து அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தலையா? பிஜேபி வந்து பலவீனமான கட்சின்றதை வெளிப்படுத்துகிறாங்க. கவர்னர் இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை அவர்கள் வந்து அந்த போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு வந்து எலெக்ஷன் நிற்கிறதும், ஏற்கனவே எம்பியாகி மினிஸ்டராக இருக்கக்கூடிய அண்ணன் எல்முருகன் அவர்கள் வந்து அந்த பதவியில் இருந்துக்கிட்டே வந்து நீலகிரியில் போட்டிக்கிடுறதும், நபார்டில் வந்து ஏற்கனவே அவர் அதில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து மதுரையில் போட்டிக்கிடுறதும், ஏற்கனவே சட்டமன்ற எதிர்கட்சி துணை தலைவராக பாஜக பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து திருப்பி நெல்லையில் போட்டிக்கிடுறதும் அவங்க பலவீனத்தை காமிக்குது. நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஆள் இல்லாத டீ கட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இப்போ இவங்களுக்கு தைரியமாக இருந்து இவங்க நினைக்கிற மாதிரி மோடி ஆட்சி தான் வருங்கன்னு இவங்க வெளியே பேசக்கூடியது, அவங்க மனசுக்குள்ளே உண்மையிலேயே அந்த எண்ணம் இருந்திருந்தால் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கணும்ல. இவர் வந்து மினிஸ்டர் பதவியை விட்டுட்டு வந்து நின்றுருக்கணும் எல்முருகன், இவர் நபார்டிலேருந்து ரிசைன் பண்ணி நின்றுருக்கணும், அவர் எம்எல்ஏ பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு நின்றுருக்கணும். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நின்று பார்ப்போம், கிடச்சிச்சின்னா லாபம், இல்லைன்னா பழையதை கண்டினியூ பண்ணுவோன்றதுலே அவங்களோட தோல்வியே என்ன நம்ம தோல்வி இருக்குது அப்படின்ற அவங்க ஏற்றுக்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தொண்டர் பலம் மட்டும் இல்லை, 40 சீட்டை நிற்கிறதுக்கே ஆள் இல்லாத ஒருத்தர், அதுதான் பலவீனமான அது இயக்கம் அப்படின்றது. பற்றி எங்களுக்கு அதிமுகவில் பாருங்களேன், 40 பேரில் 5 பேர் டாக்டர்ஸ், இப்போ நான் புதுமுகம் அதிமுக பொறுத்த வரைக்கும் புதுமுகம். அப்போ வந்து அவர் வந்து எடப்பாடியாக ஒரு அளவீடு வைக்கிறார். அதிமுக வேறு எதுவும் திட்டம் வச்சுருக்கா? ஆமாம், வச்சு மக்கள்கிட்ட சென்றடையுன்ற ஒரு வலுவான ஒரு கருத்து எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட இருக்கிறது. அதனால் வந்து எங்களை மாதிரி நியூட்ரலாக இருந்து வந்தவங்களுக்கு இப்போ ஆற்றல் அசோக்குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு அவர் நம்பி அவர் செய்கிறார். ஏன்னா மக்களுடைய மனநிலை தெரியுது அவருக்கு. கிளை செயலாளர்ந்து ஆரம்பித்து அவர் வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் வர்றாரு, சிஎம் ஆகிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த அடிமட்ட அரசியல்லேருந்து மேல்மட்ட அரசியல் வரைக்கும் அவர் கத்துப்படி. அதனால் வந்து அவர் மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்து நிறுத்தி இருக்கிறார். அதுக்கான வெற்றியை இப்போ நம்ம பார்க்குறோமே. ஆமாம், வெற்றியை பார்க்குறோம். அவர் சொன்னதே வந்து பேப்பர் டிவியெல்லாம் பார்த்து பார்க்கவே பார்க்காதீங்கண்ணா, உழைப்பை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க, எறும்பு போல் நீங்கள் சுறுசுறுப்பாக தேனி போல் உழைத்துக்கிட்டே இருங்க, மற்ற என்ன கூட்டணி அமைக்கிறதுலேருந்து மற்ற எல்லா ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கிறேன், வெற்றி பெறுகிறோம் நம்ம 40 தொகுதியிலன்னு சொன்னார். இன்றைக்கி அதை நோக்கி இப்போ அதிமுக ஊடகங்களை பெருத ஆரம்பிச்சிட்டாங்களே. அதிமுக எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும்? 40 நமதே அப்படின்றத தாண்டி உண்மையான கால நிலவரம் என்ன? இல்லை, 40 நாங்கள் வெற்றி பெறுகிறோம்ன்றதான் உண்மையான நிலவரமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு இப்போ அதிமுக அலை வந்து வீசிக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் போய் பொதுச்செயலர் பேசி முடித்த உடனே அந்த தொகுதி மக்கள் பேசக்கூடியது ரொம்ப சரியாக சொன்னார் யார் அப்படின்னு திமுக அவர் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களே, இப்போ எல்லா இடத்துலையுமே படத்தோடு காமிக்கிறாரு, டிவி போடுறாரு. நம்ம படிக்கையில் கூட பார்த்துருப்போம், சும்மா கிளாஸ் எடுக்கிறத விட ஆடியோ விஷுவல் எய்டோடு எடுக்கக்கூடிய காலகட்டங்களை மாணவர்களோட கல்வி காட்டுறது முதல்ல உதயநிதி ஸ்டாலின் தானே சார் ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், அவர் தான் இப்போ வந்து செயல் முதல்வர், அவர் தானே இருக்கிறார். முதல்வர் வந்து இப்போ இல்லை, அவர் வந்து அவர் அங்கங்கே சில இடங்களில் தான் அவர் தலை காமிக்கிறார். இவர் தான் வர்றாரு, சிலபஸை மாற்றாமல் வந்துடுறாரு, அதே ஒரு செங்கல் கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் நீட்டுக்கு முட்டையை காமிச்சார், 0 மார்க் வாங்குறவங்களுக்கு தர்றதில்லை நீட்டு, அது 0% அவர் உதயநிதி சார் தெரியாதனால அது 0 அது முட்டையை காமிச்சிட்டார். அவர் அவங்க தான் ஆட்சியிலேயே முட்டை என்ன அங்கே கருப்பாக இருக்குன்னு கேட்டால் அது மழையை இதுக்கு கரைஞ்சி போச்சு, மேலே போட்டிருந்து சாக்கோட கரை இறங்கிருச்சுன்னு சொன்ன அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் அதுதான் விஷயம் அங்கே அது. அதனால் பொதுச்செயலோட பிரச்சாரம் வந்து மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக கேட்கக்கூடியது கூட நீட் எதிர்ப்பு கொள்கை, ஆனால் நீட்டை ரத்து செய்வோன்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில் சொல்லவே இல்லை. ஒரு மருத்துவராக நீங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? நீட் ஒழியுமா ஒழியாதா? இப்போ நீட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒன்று தான். இப்போ நான் டாக்டராக இருக்கேன், நீட் இல்லாத காலத்தில் ஆனதேன். புரட்சித்தல் கொண்டு வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அப்போ 12th மார்க்கை கொஞ்சம் எடுப்பாங்க, என்ட்ரன்ஸ் 50 மார்க் வைப்பாங்க, அது அந்த அடிப்படையில் மருத்துவராகி இன்றைக்கி சிறப்பாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். பல்வேறு சிலபஸில் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி மெட்ரிக்கு
அப்போ ஒரு காமனான ஒரு பரீட்சை எப்படி வரும்? அதுலேயும் அந்த லாஜிக் இல்லை. அதனால் நீட்டுன்றது கூடாதுன்றது தான், அது அதிமுக மிக தீவிரமாக இருக்குது. அம்மா இருக்கிற வரைக்கும், புரட்சி அம்மா இருக்கிற வரைக்கும் அது தமிழ்நாட்டில் நுழையலாக இருக்குது. அடுத்து வந்து வலுவான கட்சியாக பாஜக மத்தியில் ஆட்சியில் அமைஞ்சிடறாங்க, மெஜாரிட்டியில் அமைஞ்சனால அதை சட்டமாக்கிட்டாங்க. அப்போ வந்து அதை எடப்பாடி எப்படி கையாண்டாருன்னா, இங்கே கொண்டு வந்த சட்டமன்ற தீர்மானத்தை தாண்டி 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தாரு. அப்போ வந்து 10-20 பேர் அரசு பள்ளியிலிருந்து வந்த நிலை மாதிரி 600 பேருக்கு மேலே சேரக்கூடிய நிலை உருவாக்குனார். இது வந்து இப்போ கவர்னருக்கு பவருக்கு மேலே சிஎம்க்கும் ஒரு பவர் இருக்குது, ஒரு விதி இருக்குது 161-162, அதை பயன்படுத்தி அவர் பண்ணார். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்களா? திமுக இப்போ அவங்க அறிக்கையில் ஒன்று இருக்குது, யாருக்குமே தெரியாது, ஊடகத்துக்கே தெரியாது. 7.5 போக மிச்சம் 2.5% அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு. இப்போ எங்கள் ஐயா கொடுத்தது அரசு பள்ளி மாணவர்களுக்குல, அதிமுக கொடுத்தது திமுக அவங்க இப்போ கடந்த தேர்தல் அறிக்கையில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் 2.5% நாங்கள் நீட்டில் கொடுப்போம், இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி அவங்க வாயவே திறக்கல. நிறைய பேருக்கு இப்படி விஷயம் இருக்குன்னே தெரியாது. மத்தியில் யார் ஆளணும் அப்படின்ற பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், எங்களோட தேர்தல் வாக்குறுதி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அப்போ மத்தியில் யார் பாரத பிரதமர்ன்றதை நிர்ணயம் பண்ணுறக்கூடிய இடத்துல மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வருவார். அன்னைக்கு இந்த நீட்டுக்காக ஒழிக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கான அந்த நடவடிக்கையை நிச்சயம் எடுப்போம், நீட்டை நாங்கள் ஒழிப்போம். உங்களுடைய பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே உங்களுடைய வாய்ப்பையும் நேரத்தையும் எங்களுக்கு வழங்கியதற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோட இது போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிவா. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல், மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091-991-816-585-6